ஆந்திராவில் பெருமழை ஏற்படுத்திய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் மழை வெள்ள பாதிப்புகளில் 30 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். ஆந்திர மாநிலத்தை புயல் தாக்கியதை விட இந்த வெள்ளம் தாக்கியதுதான் இந்த மக்களை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல காலங்களில் ஆந்திராவில் புயல் பாதிப்பு அவ்வப்போது வந்துவிட்டு கடந்துவிட்டு அவர்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்திவிட்டு செல்லும். ஆனால் இந்த முறை மழையால் அவர்கள் பெரிய அளவில் பாதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குடியிருப்புகள் லட்சக்கணக்கில் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன, தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து பணிமனை, அரசு பேருந்து பணிமனையை வெள்ளம் எந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பீடிபுரம் பேருந்து பணிமனை என கூறுகிறார்கள். இந்த பணிமனையில் நாள்தோறும் 90 அரசு பேருந்துகள், இந்த விஜயவாடா உள்ளூர் பேருந்துகளாக இயக்கக்கூடிய பேருந்துகள் இங்கு பராமரிக்கப்பட்டு பயணிகளுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணிமனை. இந்த பணிமனையில் கடந்த 4 பெய்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பணிமனை உள்ளே முழுவதும் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக பேருந்துகள், இதில் உள்ளே அந்த நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 பேருந்துகள் உள்ளேவே வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றன. முழுவதும் தண்ணீர் நிறைந்திருப்பதால் நாம் இந்த பேருந்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் விஜய் காட்டிக் கொண்டிருக்கார். பேருந்துடைய சக்கரங்கள் கூட தெரியவில்லை, அந்த அளவுக்கு ஒரு 6 தண்ணீர் நிற்கிறது. இது முன்னே இருக்கக்கூடிய ஒரு பேருந்தோட நிலைதான். இதுபோன்று 10 பேருந்துகள் உள்ளே மூழ்கி கொண்டிருக்கின்றன. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதிக்கு அருகே இருக்கக்கூடிய கீதா நகரில் இருக்கிறோம். இந்த கீதா லங்கா எனக்கூடியது ஒரு பெரிய குடியிருப்பு அமைந்த பகுதி. இங்கு 10 குடியிருப்புகள் இருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய வீட்டோட நிலையை பார்த்தாலே தெரியும் வீட்டின் உள்ளே எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இந்த தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடைமையெல்லாம் சேதமடைந்து இருக்கிறது. இதே போல் தான் ஏராளமான வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த விஜயவாடா வெள்ளத்தால் மூழ்கி எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் காலனி 2nd ரைன், ஹெவி ரெயின்ஸ் ஆர் ஃபாலிங் ஃப்ரம் 1st of September அண்ட் ஆல் அவர் ரோட்ஸ் அண்ட் ஏரியாஸ் வர் filled with heavy water flow. This water flow was constantly increased from 1st of September. We are suffering a lot, and all the government people, police members and youth in our area were helping us very very much. We are thankful for them. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணா நதியில் 137,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவில் இங்கு மழை வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. 2 கரைகளையும் தொட்டபடி இந்த கிருஷ்ணாவில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அதேபோல் பாதிப்பையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் சாலைகள் அதேபோல் குடியிருப்புகளை சேதப்படுத்தி இருக்கிறது. பல இடங்களில் மக்கள் தண்ணீர் கடலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணாவில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் படகுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. 4 படகுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அந்த படகுகள், பெரிய பெரிய படகுகள் எல்லாம் இந்த பிரகாசம் பேரேஜ் தடுப்பணையில் மோதி நிற்கின்றன. பிரகாசம் பேரேஜ் தடுப்பணையில் மோதியதால் அந்த தடுப்பணையினுடைய 2-3 மதகுகள் பகுதிகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த தடுப்பணை என்பது சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகவும் ஒரு உறுதியான ஒரு தடுப்பணை. அந்த தடுப்பணையுடைய ஷெட்டர் பகுதியில் தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த பெரிய பெரிய படகுகள் மோதி இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.